நன்றி. இந்த நேரம் பத்தரைக்கு வந்து இங்கே ஃபுல்லாக இந்த சவுண்ட் சிஸ்டத்தை கட் பண்ணுறபடியால் டக் டக்கண்டு நாங்கள் இந்த பரிசினை வழங்க இருக்கின்றோம். எங்கே ஐந்தாவது பரிசினை எடுப்பதற்காக ஜனூஷ் சுரேஷ்குமார் இங்கே வாங்க, டக்கண்டு வாங்க பன் ஓப்பன் ஓடியாங்க ஓடியாங்க வாங்க. சும்மா கலந்து 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 உள்ள கைவிட்டு ஒரு நம்பர் எடுத்துங்க, நம்பர் எடுத்து அங்கே நிறுவண்டிட்டு கொடுங்க, நிறுவண்டிட்டு பாருங்க என்ன நம்பர் ரெண்டு. சரி, நீங்கள் அதை என்ன பரிசு யார் பெறப்படுறோம்னு சொல்லுங்க. டக்கண்டு முடிஞ்சிடு முடிஞ்சு முடிஞ்சா ஓடி 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 ஓடிவா. ஐந்தாவது பரிசீலிப்புரிய இலக்கம் 488. தயவு செய்து 488 உங்களிடம் இருந்தால் தயவு செய்து வரவும், நேரம் காலம் இருக்கின்றது. ஐந்தாவது பரிசில் ஒரு பட்டு சேலை, அட்சயா சில்க்ஸினால் வழங்கப்படுகின்ற ஒரு பட்டு சேலை நம்பர் 488. ஆறாவது இருக்கிறீங்களா? ஓ 488 448 சாரி 488 488 488 இருக்கிறீங்களா? இருந்தால் உடனடியாக மேடைக்கு வர இருக்கிறீங்களா? ஓடியாங்க 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 ப்ளீஸ். இங்கே இதால் இதால் வரலாம். இந்த பரிசினை வழங்க யார் வரப்போகின்றார்? அட்சயா சில்கின் நிறுவனர் திரு சத்யமூர்த்தி அவர்கள் இந்த பரிசினை வழங்குவதற்காக. எங்கே சத்யமூர்த்தி அவர்கள் இங்கே வரவும், இந்த பட்டுப்புடையை வழங்குவதற்காக. நேரம் போதாமல் இருக்கின்றபடியால் தயவு செய்து உங்களது ஒத்துழைப்பை நாடி இருக்கின்றோம். எங்கே இந்த 2024 அதிர்ஷ்டசாலியாக எங்கள் மண்ணின் அக்கா வானதி அக்கா அவர்கள் இந்த பரிசினை தட்டிச் செல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் வானதி அக்கா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக 4வது பரிசினை இங்கே எடுப்பதற்காக கன்யா வசந்தகுமார் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். கன்யா வசந்தகுமார் ஓடி வாருங்க ஓடி வாருங்க ஓடி 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 வாருங்க. டக் 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 கண்டு இதுக்குள்ள கையை விட்டு ஒரு இதை எடுங்க, எடுத்து ஒரு நம்பர் எடுத்து எடுத்து அந்த நம்பர் நம்பர் டக்கு மாவிட்ட கூட மாவிட்ட கொடுத்த மாவி டக்கு கட்ட வாசிச்சு சொல்லுவா, வாசிச்சு ஒரு நம்பர் என்னென்னு சொல்லுங்க. மாமி டக்கு நம்பர் வாசிச்சுங்க, நம்பர் வாசிங்க, டக்கு வாசிங்க, என்ன நம்பர் எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மாமி டே எடுத்து டக்கு டக்கு டக்கு. 4வது பரிசாக அட்சயா சில்க்ஸ் அவர்கள் வழங்குவதற்கு நம்பர் 440. என்ன திருப்பி திருப்பி 400லயே இருக்கு, பரவாயில்ல. 440 440 நீங்க உங்க முதல்ல சொன்ன மாதிரி கிடந்தது உங்கள்ட்ட இருக்கிற. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க எடுக்கல, நாங்க எடுக்கிறதான் நீங்க பாக்கணும். சரி, 440 இருக்கா? தயவு செய்து வாங்க ப்ளீஸ். 440 மேடைக்கு வரவும் அவர்களுக்கு 4வது பரிசாக அட்சயா சில்க்ஸினால் வேட்டி சால்வை அதற்குரிய ஒரு பட்டு சட்டை வழங்கப்படுகிறது. வாவ், தொடர்ந்து இந்த பரிசுகளை வழங்கி இங்கு அனுசரணை தந்துகொண்டிருக்கும் அத்தியாசிகள் நிறுவனத்திற்கும் எங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு. 440 இருக்கா? இல்லாத பட்சத்தில் என்ன திருப்பி இன்னொரு கார்டு எடுக்க போகிறீங்க? டக்கு அம்மா இன்னொரு கா இன்னொரு பிள்ளை எடுங்க எடுங்கம்மா. இன்னொன்று டக்குண்டு 440 இல்லையா? இன்னொன்று எடுக்கிறோம். ஓகே டக்குண்டு, நாங்கள் ஆண்டிட்டு கொடுங்க சொல்லுங்க. 322 இருக்கா? ஓடி வாங்க ஓடி வாங்க அதிர்ஷ்டசாலி. எங்கே எங்கள் உதயண்ணாவின் துணைவியார் ஓடி வாருங்க. உதயண்ணாக்கு சைஸ் ஓகேயா? ஓகே, இல்லாட்டி அவர்கிட்ட கொடுத்து மாத்துங்க, அவர்கிட்ட கொடுத்து மாத்தி செய்யலாம். ஓகே 322 சரி சரி அது அது சரி சரி 322 தலைவர் அப்ரூவ் பண்ணா தான் இல்லாமல் சரியா? சரி ஓகே, நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக 3வது பரிசனை இங்கே எடுப்பதற்காக ஆரதி பிரதீபன் இங்கே வாருங்களம்மா. ஆரதி பிரதீபன் ஓடி வாருங்க 3வது பரிசு. ஆம், நன்றி திரு சத்யமூர்த்தி அவர்கள் அட்சியாசில் கிளே ஸ்ட்ரீட் இல்ஃபர்ட் இந்த பரிசினை எங்களுக்கு வழங்கியதுக்காக. எங்கே 3வது பரிசு ஆரதி பிரதீபன் எடுங்கம்மா. யா தேங்க்யூ. எங்கே என்னது, ஐபேடா ஐஃபோனா ஐவாச்சா? ஆ ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உண்டு. 261 ஓ 261 261 இருக்கிறீங்களா? பாருங்க பொக்கரிக்கா கை வச்சு. ஆ அங்கே வந்துட்டாங்க ஒரு அதிர்ஷ்டசாலி. ஓடி வாங்கம்மா ஓடி வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இது யார் கொடுக்குறான்றதை சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க, மைக்கில் கேளுங்க, மைக்கில் கூப்பிடுங்க. வாங்க ஒன்று அப்படி கூப்பிட, மைக்கில் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. 3வது பரிசினை திரு திருமதி நடராஜா அவர்கள்
வழங்குகிறார்கள். அது ஒரு ஸ்மார்ட் வாட்ச். சரியா, நேரம் எல்லாம் சரியா சொல்லும், எப்போ எழும்போகணும், எப்போ படுக்கணும், எப்போ மாத்திரை போடணும், எப்போ ஊசி போடணும், எல்லாமே வடிவாக சொல்லும். சரியா? ஓகே, நன்றி 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 நன்றி. இது தலைவர் சரியான கடுமை. சரியோ, ஃபுல்லாக செக் பண்ணி சீல் அடித்து தான் வழியில் அனுப்புவார். சரி, அடுத்ததாக இரண்டாவது பரிசினை இங்கே எடுப்பதற்காக அகிஷன் சதீஷ்குமார் அவர்கள் இங்கே அழைக்கின்றோம். செல்வன், இந்த பரிசு ஒரு ஹெட்ஃபோன்ஸ். ஓ, சூப்பர், ஒரு சோனி ஹெட்ஃபோன். வாவ், நான் எனக்கு விழுந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல. நம்பர் 343 343 நம்பர் ஆர்ட்டே இருக்குது. டக்கண்டு பார்த்துட்டு பக்கண்டு வாங்கும், டக்கண்டு பார்த்துட்டு பக்கண்டு வரணும். இருக்குது 343, 343. பரவாயில்ல, உங்கள்கிட்ட கையில் இருந்தால் நீங்கள் வாங்க. உங்கள் நாங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றுமே கேட்கல. தலைவர்கிட்ட நீங்கள் அந்த நம்பரை கொடுத்தா சரி, அது ஆறு எடுத்தாருன்றது பிரச்சனை இல்லை. 343, 343. ஓகே, தேங்க்யூ. ஒரு அழகிய ஒரு ஹெட்ஃபோன் உண்டு. நன்றி. ஓகே, அதிர்ஷ்டசாலிகள் இங்கே தொடர்ந்து. சரி, அவருக்கு விழவில்லையாம், அவர்களது ஃப்ரெண்டுக்கு விழுந்திருக்காம். இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். தயவுசெய்து அந்த ஃப்ரெண்ட் அதை வாங்கிக் கொள்ளவும். இரண்டாவது பரிசனை இங்கே எடுப்பதற்காக அகிஷன் சதீஷ்குமார் இங்கே வாருங்களாமா. அகிஷன், ரெண்டாவது இல்லையா, போயிட்டு ஓ மன்னிக்க வேண்டும். ஓ மன்னி, சாரி சாரி. முதலாவது பரிசு நேகா பாலகுமார். நேகா, முதலாவது பரிசு ஒரு மைக்கேல் க்ரோஸ். வாவ், இது கவுண்டர்ஃபைட் இல்லை தானே, ஒரிஜினல் தானே. வாவ், இஸ் எ ரியலி எ லக்கி ஃபாலோ. யா, எம்கே வாட்ச். யா, ஒரு வாட்ச் மைக்கேல் க்ரோஸ். ஓகே, நம்பர் 248. வாவ், 248. ஹூ இஸ் தட் லக்கி மேன் ஓ வுமன்? 248. யா, கம் ஆன் गाइस, ஹூ இஸ் தி லக்கி மேன்? நோ, இப்போ பாருங்க, அவர் வந்து இதை சேரிட்டிட்ட கொடுக்க போகிறார் பாருங்க, அது அவர் எடுக்க மாட்டார். என்னுடைய சீட்டு நேசாக்கா என்னோட தந்துட்டு போனது, அதனுடைய அவன் சார்பிலே எடுக்கிறேன். இது பக்கத்து வாழைக்கு ரசம் கட்ட மாதிரி தானோ தெரியாது. பரவாயில்ல, இந்த முதல் மூன்று பரிசில்களையும் நமக்கு தந்தவர்கள் டாக்டர் திரு திருமதி சிவசங்கர் குடும்பம் அவர்கள். நான்காவது ஐந்தாவது பரிசை தந்தவர்கள் அட்சயா சில்க்ஸ் குடும்பத்தினர். இவர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். நன்றி. இத்துடன் நிறைவு பெறுகிறதா உங்களது நன்றி உரை? செயலாளர் ஒரு நன்றி உரை. அந்த நன்றி உரையுடன் இனிது நிறைவு பெறுகிறது எம் பழைய மாணவர் சங்கம் ஞானசாரியாரின் ஒன்று கூடல். எங்கே செயலாளரின் ஒன்று, செயலாளரின் நன்றி உரையோடு நாமும் நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.